கொரோனா பாதித்தோர் மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்தும் சீனா உண்மையான தகவலை தர மறுப்பதாக உலக சுகாதார அமைப்பு மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது சீனாவில் கடந்த ஒரு மாத காலமாக உருமாறிய பி எஃப் செவன் வகை கொரோனா தொற்று கோர தாண்டவமாடி வருகிறது தினமும் லட்சக்கணக்கில் பாதிப்பும் ஆயிரக்கணக்கில் பலி எண்ணிக்கையும் அதிகரித்த நிலையில் கொரோனா தொடர்பான வெளியிடுவதை சீனா நிறுத்திக்கொண்டது இது மற்ற நாடுகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என எச்சரித்த உலக சுகாதார அமைப்பு உண்மையான பாதிப்பு விவரங்களை வெளியிட சீனாவை வலியுறுத்தியது இதற்கு சீனா எந்த பதிலும் தெரிவிக்காத நிலையில் சீன விஞ்ஞானிகளுடன் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் மற்றும் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் அப்போது தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் போதுமானதாக இல்லை என்பதால் உண்மையான தகவல்களை விரைவாக அளிக்குமாறு சீனாவை வலியுறுத்தியுள்ளார் வரும் பயணிகளுக்கு அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளும் கட்டுப்பாடுகளை அதிகரித்துள்ளன சீனாவின் நிலையை கவனித்து வருவதாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்ற நாடுகளின் அறிவுரையை சீனா ஏற்க மறுப்பதாக சாடி உள்ளார்